ஹாய்லோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு தமிழ் பர்பஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் நைட் பேட்டில் ராயல். இந்த வாட்டி ஒரு விக்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேரடைஸ் பாம்ஸ். பேரடைஸ் பாம்ஸ் போயிட்டு எதிர் யாராவது வந்தாங்கன்னா அடித்து நொறுக்கலாம் முடியாது. அவங்கள்ட்ட அடி தான் வாங்க முடியும். இருந்தாலும் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி சண்டை போட்டு விக்ட்ரி இருக்க முடியுதான். விலேஜை ஓப்பன் பண்ணுறது, பிளேக்காக ஓப்பன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டெசர்ட்டாக இருக்க ஒரு கண்ணை சுற்றி எல்லாமே வீழ்ந்தாடிக்கிட்டு இங்கே தண்ணி கிடச்சிச்சுன்னா ரேவனுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏறும்னு நினைக்கிறேன். ஓகே, ரேவன் தண்ணியை பார்த்துட்டாரு. இருந்தாலும் தண்ணி தாக்கத்தை விட முதல்ல அவருக்கு ஆயுதம் தான் முக்கியம். ஸோ ஆயுதத்தை தேடி போனார். ஏன்னா ஆயுதம் இருந்தால் தான் எதிரிகளை அடிக்க முடியும். எதிரிகளை அடிக்கிறத பார்த்தா தான் ரேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ப்ளூ டேக் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீட்டில் எப்பயும் எனிமீஸ் இருக்க மாட்டாங்க. பேரடைஸ் பார்த்தீங்கன்னா மேப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ எனிமீஸ் அவ்வளோக்கா வரமாட்டாங்க. ஸோ ரேவனால் விட்டு எடுக்க முடியுமா தெரில. ஸோ இப்போ ரேவன் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு தேடி உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ செஸ்ட்டு கிடைக்கிறான்னு பார்ப்போம். செஸ்ட்டு கிடைச்சிருச்சு ரேவனுக்கு. கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஏர் எடுப்பாரா எடுத்துட்டாரு. ஏர் எடுத்துகிட்டு இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காரு. சுற்றி முற்றி ஆளை யாரையுமே காணும். ஸோ இப்போ டேக்கில் இருந்து ஆமோஸ் மட்டும் எடுத்துட்டாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. ஸ்டேர்ஸ் வந்துருச்சு. ஸ்டேர்ஸ் மேலே போவாரா மாட்டாரா? போவார், போகிறாரு. ஸோ போய்கிட்டே இருக்காரு. இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்தாரு. ஸோ இப்போ ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ரிசோர்ஸ் இருந்தால் தான் பில் பேட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ரிசோர்ஸ் தான் ரேவன் கலெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸ் மட்டும் இல்லை, ஆமோஸ் எதிரிகளை கொல்லணும்னு வெறித்தனமாக இப்போ ஆமோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு ரேவன். ஓகே, இப்போ ரேவன் வந்துட்டு ஃபுல்லாக லூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ செஸ்ட் எடுத்தாச்சு நம்ம. ஓ, செமி ஆட்டோ கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாத ஸ்னைப்பருக்கு இது பரவாயில்லன்னு ரேவன் எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்துட்டு ரேவன் வந்துட்டு இந்த வீட்டை ஃபுல்லாக லூட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஓகே, C4 இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்க வேணாம். ரிமோட் எக்ஸ்ப்ளோசிவ் இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸ்குவாட்ஸில் தான் யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு ரேவன் எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, இப்போ ரேவன் வந்துட்டு லூட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங்கை லூட் பண்ணி கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னமும் ரேவனுக்கு எனிமீஸ் சத்தம் கேட்கல. ஸோ பேரடைஸில் எனிமீஸ் இல்லாமல் பியூராக இருக்குதுன்னு ரேவன் கண்டுபிடிச்சிட்டாரு நினைக்கிறாரு. எங்கேயோ ஆனால் செஸ்ட்டு சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ செஸ்ட் எடுக்கிறதுக்காக ரேவன் சம் பிரேக்கிங்ஸ்லாம் பண்ணி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஏப்ரல் ஃபுல் மாதிரி ரேவனுக்கு செஸ்ட்டு தரல. ஸோ இன்னொரு வாழை உடைக்கிறாங்க. அங்கேயும் ரேவனுக்கு செஸ்ட்டு தராமல் ஏமாற்றிட்டாங்க. ஸோ ரேவன் இப்போ வந்துட்டு அந்த செஸ்ட்டை வெறித்தரமாக எடுத்துகிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வெளில போவேன், ஸ்டாம்பே வந்தாலும் சரி அப்படின்ட்டு ரேவன் செஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்காரு. ஓகே, செஸ்ட்டு மேலே இருக்குது. ஸோ மேலே இல்லை, மேலேயும் பல்ப் கொடுத்து ஃபிலிப்ஸ் ஆகிட்டாரு நம்ம ரேவன். ஸோ இப்போ இதை உடைக்கிறாரு. இங்கே செஸ் கிடைக்குமா? ஓகே, பார்ப்போம். ஆ, ரேவனுக்கு ஒரு வழியாக அந்த தேடி கொண்டு இருந்த செஸ்ட் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த செஸ்ட்டில் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ ரேவன் கீழே போகிறாரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபால் டேமேஜ். ரேவனுக்கு இப்போ ஃபால் டேமேஜ் ஆகிடுது. ஸோ ஓகே, ரேவன் இப்போ பிரேக் த்ரூ பண்ணிட்டு இப்போ பேரடைஸில் செக்கிங்க்காக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, யாராவது இருக்கீங்களா பேரடைஸில்? யாராவது இருக்கீங்களா? அப்படியே சத்தம் போடுங்க. யாருமே இல்லை. ஸோ நம்ம குரல் கொடுத்து யாரும் குரல் தரல. இது தெரிஞ்சு பதுங்கிருந்து பாயறதுக்கு தான் எனிமீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரேவனை. ஸோ இப்போ ஆமோஸ் எடுத்துட்டாரு. ரேவன் போய்கொண்டே இருக்கிறாரு. ஸோ செஸ்ட்டு கிடச்சிருக்கு ரேவன் கண்ணில். செஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறாரு. ஓகே, ஃபிஃப்டி செல்லு கிடச்சிருக்கு. ஓகே, இதை குடிப்பாரா? ஓகே, ரேவன் வெறித்தனமாக நிஜமாலுமே பில் பேட்டிலுக்காக ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ தெரியல. ஓகே, ஷீல்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஷீல்டு போடுறாரு, ஷீல்டு போடுறாரு. ஓகே, ஷீல்டு போட்டு முடித்த உடனே தான் ரேவன் எனிமீஸை சர்ச் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எங்கே பார்க்குறாரு தெரியலையே. ஸோ ரேவன் எனிமீஸை தேடுறாரு, ஆனால் அது மட்டும் புரியுது. ஓகே, ஷீல்டு எடுத்துட்டாரு. ஓகே, ரீசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறான். அங்கே ஏதோ கட்டியிருக்கு. ஓகே, ரேவன் அந்த கட்டினதை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரேவன் கட்டினதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருக்காரு. பட் ஆனால் அது யார் கட்டியிருப்பான்னு தெரியலையே. யார் கட்டியிருப்பா? ஸோ ரேவன் அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஏஆர் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் பிரேக் த்ரூ பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேவன் வந்துட்டு இதோ இந்த கட்டின ஸ்டார்ஸ் யாரோ இதுன்னு தெரில. ஸோ மேலே ப்ளூ பண்ணி இருக்கு, அதை எடுக்கலாமான்னு பார்க்குறாரு. பரவாயில்ல, ப்ளூ டேக் இருக்கே போதும்னு விட்டுட்டாரு. ஓகே, இப்போ ரேவன் வந்துட்டு எனிமீஸ் சர்ச் பண்ணுறாரு. ஸ்டாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரில. எனிமீஸ் யாராவது கண்ணுக்கு தர்றாங்களான்னு தெரியல. இங்கே ரேவன் இந்த செஸ்ட் எடுத்துட்டாரு. ஓ ஹே, ப்ளூ டாக்ஸன் கிடச்சிருச்சு நமக்கு, நல்லது தான். ஓகே, எனிமீஸ் எனிமீஸ் பண்ணுறாரு. ஸோ ரேவன் அப்படியே பதிஞ்சாரு. ரேவன் இப்போ பார்க்குறாரு. எங்கேரா இருக்க தம்பி? வெள்ளவாப்பா, சத்தம் கேட்டுருச்சு. எதுக்கு ஒளியணும்?
கேக்குதுல அப்படியே பச்சையா தெரியுது, ஒழுங்கா வெளில வந்து. இப்ப ரேவன் பார்த்துட்டாரு, இந்த முன்னாடி தான் போறான். ஓகே ரேவன் இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஓகே ரேவன் வந்துட்டு இப்ப முதுகுல இருந்து சுட போறாரா என்ன தெரியலையே. ஸோ ரேவன் முதுகுல எல்லாம் சுட மாட்டாரு. ஸோ எச்சரிக்கைக்குரியான ஸ்னைப் ஷாட்டை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல அவன் தப்பிக்கிறது தப்பிக்காது அவனோட இதுல இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே ரேவன் இப்ப அவனை பீட் பண்ணிட்டாரு. ரேவன் இப்ப ஓ சப்ரஸ்டு நியூ ஏஆர் கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஈஸியாக ரேவனை பீட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவன் அதை யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ரேவனுக்கு சந்தோஷமாக அவர் ட்ரெஸ்ஸு கலர்லேயே வேறு இருக்கா. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டாரு ரேவனை. ஓகே இப்போ எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜோனுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், தெரியல. ரேவன் இப்போ ஜோனுக்கு போகணும், நம்ம போகணும். ஸோ பார்ப்போம் ரேவன் என்ன பண்ண போகிறாருன்னு. ஓகே இந்த வண்டியில் செஸ்ட் இருக்குது, எதிர்பார்த்த மாதிரி ரேவனுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓகே ஃபிலிப்ஸை வாங்கிட்டாரு. ஸோ ஃபிலிப்ஸை வாங்கிட்டும் மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக உள்ளே போகிறாரு. அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது, அப்படியே ஒரு கெத்தாக நடக்கிறாரு. ஓகே ஃபிலிப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஐயாக்கு கெத்தாக அங்கே ஒரு கன்னு ஸ்காரு கிடச்சிருக்கு, அதை பார்த்துட்டாரு. அதை பார்த்துட்டு மன திருப்தியோட சந்தோஷமாக அந்த ஸ்காரை நோக்கி போகிறாரு. ஓகே ஸ்காரை எடுத்துகிட்டு இப்போ ஜோனுக்கு தான் அவர் போய் ஆகணும். ஜோனுக்கு என்ன பண்ண போகிறாரு தெரியலையே. ஓகே இப்போ வந்துட்டு ஸ்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஜோனுக்கு போக போகிறாரு. அங்கே போர்ட்டல் இருக்குது, போர்ட்டல் யூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அதனால் அந்த போர்ட்டல் ஷார்ட்கட்டு தான் ரேவன் யூஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே ரேவனுக்கு போச்சு. யானைக்கும் அடி சறுக்கும், ரேவனுக்கும் பாத சறுக்கும், அந்த மாதிரி தான் பில்டிங்கில் சறுக்கிருச்சு ரேவனுக்கு இப்போ. ஓகே போர்ட்டலை யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஜோனுக்கு தான் போவார். சேவ் ஜோன் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகே சேவ் ஜோனுக்கு வந்த உடனே இப்போ ரேவன் வந்துட்டு சர்ச்சிங் ஃபார் எனிமீஸ், சர்ச்சிங் ஃபார் எனிமீஸ். அதாவது ரேவன் இப்போ வார் மோடில் இல்லை, நார்மல் மோடில் தான் இருக்காரு. அதாவது அட்டாக் மோடில் இருக்காங்க. ஸோ வார் மோடு வந்துடுவார், கடைசியில் தான் வார் மோடு இருப்பார். இப்போ கில் மோடில் தான் இருக்காரு. ஸோ ஆளை சர்ச் தான் பண்ணுறாரு. வார் மோட்னா அப்படியே எடுத்தவொடனே சும்மா சுட்டுக்கிட்டே இருப்பார், எவனாவது சத்தத்தை கேட்டாவது வருவானான்னு. ஸோ இப்போ ரேவன் வந்துட்டு இந்த இடத்த அலசி பார்க்குறாரு, யாராவது இருக்கானுங்களா இல்லையான்ட்டு. ஓகே ரேவன் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியல, வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் எனிமீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரேவன் வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்குறாரு. ஓகே இவ்வளோ தூரம் நம்ம ஜோன்லேருந்து வந்தாச்சு. இப்போ ஸ்கெட்சு போடுறாரு, நம்ம எந்த இடத்துக்கு போவோம், ஜோன் சென்டருக்கு போவோமா இல்லை மிட் ஆஃப் போவோமா, லெஃப்ட் கார்னர் எடுத்து போவோமா, ரைட் கார்னர் எடுத்து போவோமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிட்டே இருப்போமா, இல்லை எல்லாத்தையும் தேடுவோமா அப்படின்ற மாதிரி ரேவன் யோசிக்கிறாரு. இப்போ எல்லாருமே பேக் ஸ்டேப்பர்ஸ் வந்துட்டனால ஸோ ரேவன் வந்துட்டு ஸோ அந்த முடிவை கைவிட்டுட்டு ஸோ நார்மலாக கில் மோட்லேயே இன்னும் இருக்காரு, வார் மோடுக்கு தான் போகல. ஓகே இப்போ ரேவன் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் எனிமீஸ். ஓகே இப்போ வந்துட்டு இந்த வீட்லேயும் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ரேவன் வந்துட்டு ஸோ ஜோனுக்கே போயிடுவோம் ஒழுங்கா, நம்ம ஜோனுக்கு போயிட்டு அங்கே போய் எனிமீஸ் எவனாவது வருவோம் அவனை பார்த்துப்போம் அப்படின்ட்டு விட்டாரு. ஸோ இப்போ ரேவன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி அதோட பில் பேட்டிலுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பிக்காக்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓகே இப்போ ரேவன் வந்துட்டு ஏதோ புத்திசாலித்தனமாக குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி செய்கிறாரு, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது ரேவனுக்கு, ஆனால் அதை பார்த்தாலும் அமைதி வராது. ரேவனுக்கு எப்பயுமே அட்டாக்ல தான் இருப்பார். ஸோ ரேவன் வந்துட்டு இப்போ சால்ட்டிக்குள்ளே போகலாமா வேணாமா, இல்லை சால்ட்டியை எனிமீஸ் இருப்பாங்களான்றதுக்காக ஸோ சால்ட்டியை வந்துட்டு ஸ்கேனிங் மோடில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மரத்தை உடைச்சாவது அந்த மரத்தை உடையிறத பார்த்து யாராவது வருவானுங்கன்னு நினச்சிட்ருக்காரு ரேவன். அப்படி தான் செயல்பட்டுருக்காரு. ஸோ ரேவன் அதவே மாதிரியே மரத்தை உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே ரேவன் நினச்ச பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரேவன் எனிமீஸை பார்த்துட்டாரு. ஸோ பில்ட் பண்ண மாதிரியே ரிசோர்ஸை வச்சு பில்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே பாரு நான் பொண்ணுங்களெல்லாம் தொடமாட்டேன், நீ ஒழுங்காக ஓடிடு, வந்த வழியை பார்த்து ஓடிடுன்னு ரேவன் பார்த்து வச்சுருக்காரு. அது கேட்டாலே அந்த பொண்ணு வந்துருச்சு. ஸோ ரேவன் அப்படியே அடித்து அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டாரு. அவரு தான் அப்போவே சொன்னார் ரேவன், நான் பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டேன், வந்த வழியாக ஓடிடுனாங்க. அப்பயும் அந்த பொண்ணு ரேப்பில் ஏறி வந்துச்சு. ஸோ ரேவன் அதனால் பயங்கரமாக கட்டுப்பாயிட்டாரு. ஸோ இட்ஸ் பேபேக் டைம்னு ரேவன் வந்துட்டு கிளம்பிட்டார். ஓ இப்போ ரேவன் வந்துட்டு ஜோனுக்கு தான் போகிறாரு. ஜோனை தேடி போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு பில்டிங் பில்ட் நடந்துருக்கு. ஸோ அங்கே ஆள் எப்படி இருக்க மாட்டாங்க, இதான் முன்னாடியே நடந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு லூட்டு ரிசோர்ஸஸும் இல்லை. ஸோ ரேவன் வந்துட்டு சர்ச்சிங் ஸ்கேன் மோடில் போட்டிருக்காரு. ஓகே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
ஓகே, ரேவன் வந்துட்டு இப்போ ஜோனுக்கு தான் போகணும். ஸோ வந்துட்டு எப்படி போக போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ ரேவன் வந்துட்டு இன்னமும் சர்ச்சிங் ஃபார் எனிமிஸ் தான். ஸோ ஐயோ, நல்ல வேலை ரேவனுக்கு எதுவும் ஆகலை. இப்போ பில்ட் பண்ணிட்டாரு, ஒன்றும் ஆகலை. ஸோ ரேவன் இப்போ எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜோன் போகிறாரோ அப்படி தான் அவருக்கு நல்லது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாம் அவரை நெருங்கிடுச்சு. நெருங்கிட்ட சூழ்நிலையில் அவர் வந்துட்டு குழப்பத்தோட பதத்தத்தோட பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் எப்படி பில்டு பண்ணி எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. இப்போ ரேவன் இஸ் அண்டர் ப்ரெஷருன்ற மாதிரி இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷரை எதையுமே காத்திக்காத மாதிரி எல்லாத்தையும் பேக் பிளிங்கில் போட்டார். ஏன்னா ரியர் பேக் பிளிங்கில் அதுக்கு தான் வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஷிஃப்டிக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஷிஃப்டிக்கு போயிட்டு அங்கே எனிமிஸ் இருப்பாங்க, நம்ம கில் மோட் அங்கே ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக ரேவன் கில் மோட்லேயே தான் இருக்கார் இன்னமும். ஸோ ஷார்ட் கட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஷிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ஹையர் கேஸ் எடுத்து அலசுவோம். ஓகே, கன் சத்தம் கேட்டுருச்சு. ஸோ ரேவன் கில் மோடில் இருக்கனால, ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போகலன்னு நினைக்கிறேன். வார் மோடுக்கு வந்துட்டாருனா இந்நேரத்துக்கு அந்த இடத்துல ஜம்ப் பேடை போட்டிருப்பார். ஆனால் ஜம்ப் பேட் எதுவுமே இல்லை. ஸோ ஷிஃப்டியில் பில்ஸ் நடந்திருக்கனால ஷிஃப்டியும் ஒரு வாட்டி அலசுவோம், ஏதாவது கேம்பர் கிம்பர் இருப்பான்னு நம்பி போகிறாரு. ஸோ பட் ஆனால் அவரை ஸ்டோம் கேட்ச் பண்ணிடும், கேட்சும் பண்ணிடு போகுது. ஸோ ஸ்டோம் கேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாம் கேட்ச் பண்ணுறதுனால ரேவனுக்கு இப்போ ஹெல்த் இல்லை. ஸோ ரேவன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. வார் மோடுக்கு போவாரா மாட்டாரான்னு தெரில. ஓகே, ரேவன் இங்கே செஸ்ட்டு பார்க்குறாரு. இந்த செஸ்ட்டில் ஏதாவது ஹெல்த் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கிடைக்க போகுது? ஓகே, ஷி கிடைச்சிருமா? கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம ரேவனுக்கு இந்த வாட்டி ஃபிலிப்ஸ் கிடைக்கல, அதுக்கு பதில் அவருக்கு லக் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் ஷீல்டு ஏற்றுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபுல் ஷீல்டு இல்லை, ஏற்கனவே 50 இருக்கனால இந்த வாட்டி ரேவன் 50 போட்டுக்கிட்டாரு. ஸோ அவர் சொல்கிறார் பாருங்க, இல்லை அப்படின்னு தலையெல்லாம் ஆட்டி கட்டுறாரு நம்மக்கிட்ட. ஓ மை காட், ஸ்லப் கிடச்சிருக்கேன். நம்ம ஸ்லப்பே போட்டுக்கலாமே பேசாமல். இருந்தாலும் ரேவன் ஸ்லப்பை போடுறாரு, ஹெல்த் ரீகெயின் பண்ணுறதா. ஸோ ஸ்னைப் சத்தம் கேட்குது. ஸோ ரேவன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஓகே, இப்போ ரேவன் வந்துட்டு ஓகே சப்ளை பார்த்தாரு. ஸோ அந்த சப்ளை என்ன ஆணுச்சுன்னு தெரில. ஸோ சார் ரேவன் சப்ளைவெலாம் கண்டுக்கல. இன்னும் அங்கேருந்து சப்ளை காணும். ஓகே, ஏதோ நடந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையில்லை இந்த விஷயம் அப்படின்றதுக்காக ரேவன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ அங்கே யாரோ வந்துட்டு தீவ்ஸ் இருக்கான், திருடா இருக்கான், சப்ளை திருடிட்டு தக்குன்னு ஓடிட்டான். ஸோ அவன்கிட்டலாம் மிஸ் வச்சுக்க கூடாது, சண்டை வச்சுக்கூடாதுன்னு ரேவன் போறாரு. இப்போ அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ரேவன் என்ன பண்ண போறாரு? ரெண்டு பேரும் சண்டை பண்ணும் போது நடுவில் நுழைஞ்சி சண்டை போட போறாரா, இல்லை அவர் வெயிட் பண்ணி சண்டை போடுவாரா, இல்லை அவனுங்க சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவன் ஹெல்த்தெல்லாம் ரீகெயின் பண்ணிட்டக்கப்புறமா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கில்லர் போல சண்டை போடுறாரா? ஓகே, வாட்ச் பண்ணுறாரு லைவாக, அவனோட ஷூட்டிங் அப்படியே லைவாக வாட்ச் பண்ணுறாரு. ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டு பேரத்தில் வந்துட்டு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஹையர் பேஸில் உள்ளவன் தான் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஹையர் பேஸில் உள்ளவன் இவனை வந்துட்டு எப்படி சண்டை போட போகிறான்? ஓகே, ஹையர் பேஸில் உள்ளவன் அசால்ட்டாக சண்டை போட்டுட்டான், டபுள் பேரில் வச்சு ஈஸியாக அவனை போட்டுட்டான். ஓகே, ரேவன் இப்போ இன்னும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்னைப்பிங் பாயிண்ட்லேயே இருக்கார். இருந்தாலும் அவன் ஹெல்த் ரீகெயின் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுட்டாரு. இப்போ ரேவன் அவனை போடுறதுக்காக போயிட்டுருக்காரு பின்னாடியே. ஓகே, ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ரேவன் இப்போ வந்துட்டு ஸ்டோனுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஓகே, அவன் பில்ட் பண்ணுறான், அதை கேட்டுச்சு ரேவனுக்கு. ஸோ இப்போ ரேவன் என்ன பண்ண போகிறாரு? அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, லைக் அ க்ளூ போல் ஃபாலோ பண்ணிட்டாரு. அவன் இப்போ இந்த உச்செல்லாம் கட்டியிருக்கான், அதையும் பார்த்து அவர் அது அதிலேயே தான் போகிறாரு. ஓகே, அவர் எதுவும் எக்ஸ்ட்ரா தான் பில்ட் பண்ணல. ஓகே, ஷார்ட் கட் வச்சுக்கிட்டாரு. ஓகே, அவனை தான் சர்ச்சிங், கில் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்ட்டு ரேவன் போகிறாரு. இல்லை இல்லை, கில் மோட் இல்லை, வார் மோட் போட்டாரு. ஓகே, வார் மோட் போட்டனால இங்கே பாருங்கள் பில்ட்லாம் பண்ண ஆரம்பித்தார் ரேவனை. ஓகே, ரேவன் பில்ட் பண்ணிட்டு வார் மோடில் போட்டார். ஸோ சர்ச்சிங் ஃபார் எனிமிஸ். ஓகே, திங்ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு பேர்லாம் இல்லை, ஒருத்தர் தான். ஸோ ரேவன் வந்துட்டு அவன் வந்துட்டு கீழே இறங்கிட்டான் போல. ஸோ ரேவன் வந்துட்டு கீழே போகிறாரு. ஓகே, கீழே வந்துட்டார் ரேவனும். அதை அவன் பார்த்துட்டான், பார்த்துட்டு அப்புறம் போட்டாரு ரேவன். இப்போ அவனை போட்டார். ஸோ வார் மோட் ஆக்டிவேட்டட்ன்றனால ரேவன் இப்போ வெறித்தனமாக இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஹெல்த் இல்லை. ஸோ ஹெல்த்தை மட்டும் ரீகெயின் பண்ணிக்கலான்னு பார்த்தாரு. ஸோ ஹெல்த்து சுத்தமாக இல்லை ரேவன்ட்ட. 7 ஹெல்த்து ஷீல்டு, கிட்டத்தட்ட ஷீல்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஷீல்டு, ஓ யாராவது குறுக்க வர்றது, இருங்கப்பா ஹெல்த்து ரீகெயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா சண்டை ஆரம்பிச்சிடலான்னு ரேவன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது அவன் கேட்கல. நீ ஹெல்த்து போட்டால் நீங்கள் நான் போட்டுருவேன்னு எனக்கு தெரியும்ட்டான். ஸோ பயங்கரமாக இப்போ ரேவன் ஷார்ட் கன் மூலியமாக அவனை தாக்கிட்டான். ஸோ ஐக்ரௌண்ட் வேறு பில்ட் பேட்டில் வேறு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகே, ரொம்ப பெரிய பில்ட் பேட்டிலாம் இல்லை, நார்மலாக தான் பண்ணியிருக்கான். ஓகே, அவன் கீழே விழுந்துட்டான். ஓகே, ரேவனுக்கு தான் ஹைலைட் பாயிண்ட்.
ஓகே ரேவன் இப்போ விடாமல் அவனை சொல்கிறாரு. ஓகே ரேவனில் ஒரு ஷாட் கூட அதாவது அது படல. ஸோ அவன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ரேவன் இப்போ சர்ச்சிங் ஃபார் எனிமி. ஓகே இப்போ ஹெல்த் கம்மியாக இருக்கனால ரேவனால் பிளைண்ட் ஃபுஷ் கீழே போய் பண்ண முடியல. ஸோ இப்போ ரேவன் வெயிட்டிங் 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 அவன் எப்படியாவது கிடைச்சிடுவான் அவனை போட்டுடலான்றதுக்காக தான் ரேவன் இப்போ வந்துட்டு மேலே இருந்து வேறு. ஓகே அவன் கீழே அங்கே பார்த்துட்டான். ஓகே இப்போ வந்துட்டு ரேவன் என்ன பண்ண போகிறாரு? ஓகே எப்படியாவது அவன் ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ரேவன் ஓ ஷார்ட் அட் ரேவன். ஸோ ரேவனை ஷார்ட் அடிச்சுட்டா. ஸோ ரேவன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க போகிறது இல்லை. ஸோ ஹீல் பண்ணிட்டு அவரோட டூ ஆர் கை அந்த கட்டத்தில் வந்துட்டனால இப்போ ரேவன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இங்கே அவனை பொண்ணு தான் அவனும் பண்ணுறான். ஓகே ரேவனோட வால் உடஞ்சிருச்சு. ஸோ அவர் தெரியாமல் விருதையே சுட்டுட்டாரு. ஸோ இப்போ டூ ஆர் டை டூ ஆர் டை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ரேவன் கீழே போயிட்டாரு. அவன் ஷீல்டில் போகிற போட்டான். ஓகே ஓகே எஸ்எம்ஜி வச்சு ஸ்பேம் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தான். பட் ஆனால் இது டபுள் பேரல்னு பையனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ டபுள் பேரல்ன்றனால அவனை பட்டார் பட்டார்னு அடிச்சிட்டாரு. இப்போ ரேவனுக்கு சுத்தமாக அழுத்தில் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபோன் வேறு வரப்போகுது. ஸோ எந்த எனிமீஸ் வந்தான்னு தெரில. ஸோ என்ன வர என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஓகே ஸோ ரேவன் இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்காரு. ஸோ ரேவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷாட்கன்லாம் ரீலோட் பண்ணிட்டாரு. இந்த மினிஸாவது போடலான்னு பார்த்தா அவர் 50 ஷீல்டு போட்டார். ஸோ அதனால் மினிஸை கேரி மட்டும் பண்ணுறாரு. ஒரு மினிஸ் தான் இருக்குது அது கூட. பட் இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் ஆகணும்னு அதை கேரி பண்ணிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. திங்ஸோ 5 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரேவன் இந்த இடத்துல கீழே குதிச்சிட்டாருனா கூட செத்துருவார். ஏன்னா 7 ஹெல்த்து தான் இருக்குது. கீழே குதிச்சிட்டாருனா கூட விட்டுரு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை பார்த்துட்டாரு. ஸோ சப்ளை எடுத்தாருனா அவருக்கு வந்துட்டு ஹீலிங் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹீலிங் கிடைச்சா தான் அவரால் இப்போ உழைக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஹீலிங் எடுத்துட்டாரு. ஓகே ஹீலிங் இல்லை, கன்னும் இல்லை, ஹீலிங் இல்லை, ஜம்ப் பேட் மட்டும்தான் இருக்குது. அதாவது சீக்கிரம் டாப் பண்ணுங்க. ஸோ ஓகே ரேவன் வந்துட்டு இப்போ இங்கேயே இருக்காரு. அங்கே ஃபைட் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரேவன் வந்துட்டு போல்ட் ஆக்ஷனோட வந்துட்டு ஸ்னைப்பிங் ஹண்டரில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த புஷ்ஷை செக் பண்ணுறாரு. ஸோ அந்த புஷ்ஷில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. கேம்பர் யாரும் இல்லை. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ணுறாரு ரேவன் சர்ச்சிங் ஃபார் ஹண்டிங். இது ஒரு விக்ட்ரி ராயல் எடுக்க போகிற மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் விக்ட்ரி கிடைக்குமா இல்லை பிலிப்ஸ் பல்ப் கிடைக்குமான்னு தெரில. ஸோ இங்கே வந்துட்டு சர்ச்சிங் தான் இருக்கார். ஸோ ரேவன் இப்போ சுடலாமா வேணாமான்னு சொல்ல என்கிட்ட கேட்குறாரு போல். சுட வேணான்றாரு. என்ன பண்ண போகிறாரு சொல்ல தெரியலையே. ஓகே ரேவன் இஸ் ஆன் பொசிஷன். அவங்க கட்டுறத பார்த்துட்டாரு. ஸோ அதனால் ஸ்னைப்பிங்லேயே பார்க்குறாரு. ஓகே ரேவனுக்கு வந்துட்டு அவங்க ஸ்னைப் ஷாட்டில் அவனும் பார்த்துட்டான் ரேவனை. ஸோ அதனால் அவனும் ஸ்னைப் ஷாட்டில் தான் இருக்காங்க. யார் ஸ்னைப் ஃபஸ்ட்டு படுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரேவனுக்கு ஒரு ஈட்டு பட்டால் கூட இதில் ரேவன் இப்போ செத்துருவார். ஸோ அவன் என்ன ஆக போகிறான்னு தெரில. ஓகே ரேவன் அவனை பார்த்துட்டாரு. ஸோ அவனை சுட போகிறாரா இல்லையான்னு தெரில. ஸோ அவனும் ரேவனை பார்த்துட்டான். ஓகே ரேவனோட ஷார்ட் தான் ஃபஸ்ட்டு பட்டிருக்கு. ஸோ 1.5 இருக்குது. ஸோ அவன் என்ன ஆக போகிறான்னு தெரில. இப்போ ரேவனோட ஷார்ட் பட்டுருச்சு. ஸோ அதனால் ரேவன் இப்போ ஸ்டார் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவன் பதுங்கிட்டான். அவனா இல்லை இல்லை அந்த இடத்துலே தான் இருக்கான். பட் ஆனால் பதுங்குறான், பயங்கரமாக பதுங்குறான், அந்த இடத்த விட்டு பயங்கரமாக பதுங்குறான். ஸோ ரேவன் சர்ச்சிங் இருக்காரு. ஸோ அவங்க யாருமே இல்லை. ஸோ இருந்தாலும் மனசு திருப்தியால் ஏன்னா ரேவன் ஒரு ஷார்ட் அடிச்சிட்டாரு 1.5. அந்த கில் அவருக்கு கடைசி ஆகணும். ஸோ அதனால் ரேவன் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ காரை விட்டு கொடுத்துக்கிறோம். அவங்க வந்துட்டு ரேவனுக்கு ஃபிலிப்ஸ் பல்பை கொடுத்து மாட்டிட்டு போயிட்டான் அந்த இடத்துல. ஸோ ரேவனுக்கு அந்த பல்ப் மட்டும்தான் அங்கே தெரியுது தொங்குறது. ஸோ அதை தொங்குறத பார்த்த உடனே ரேவன் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தொங்குற பல்பை தேடி பார்க்குறாரு. நிஜமானமே தொங்குதாப்பா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாரு. ஆமாம் சார் ரேவன் சார் அங்கே தான் தொங்குது. சரி அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பா அப்படின்ட்டு ரேவன் வந்துட்டு இப்போ போகிறாரு. ஓகே ரேவன் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாரு? ஓகே இந்த இந்த பில்டிங்கோட பேஸை கட்டிடலாம்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே ரேவனுக்கு இந்த பில்டிங் எடுக்கணும்னா இதை உடைச்சாகணும். ஓகே ரேவன் உடைச்சோன்னா என்னப்பா தம்பி வீட்டிலலாம் சௌக்கியமா அப்படின்ற மாதிரி ரேவன் அவனை கண்டுக்காத மாதிரியே விட்டாரு. ஸோ அந்த நூபும் நம்மளை கண்டுக்குள்ள போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நூபு. ஸோ தெரியல ரேவன் என்ன பண்ண போகிறாருன்னு. அவரை பார்த்தாரா பார்க்கலையா? திங்ஸோ பார்த்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே அந்த ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் வந்துட்டு திங்ஸோ ஸ்டாம்லேயே செத்துருவான்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோ தூரம் வரணும். ஓ இதுதான் புது அப்டேட் எடுத்துல ஸ்டாம். ஓகே இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அந்த நூ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க. அதாவது 1v1 தான். ஸோ 1v1 ரேவன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே ரேவன் இஸ் இன் ஸ்டெல்த் மோடு, ஸ்டெல்த் மோடில் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆனா அட்டாக் மோடு வார் மோடுனா இந்நேரத்துக்கு அவனை பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு, ஹெல்த் இல்லாதனால அப்படி இருக்காரு. ஸோ எடிட் பண்ணி பார்க்குறாரு அவன் இன்னும் இங்கே தான் இருக்கானான்ட்டு. ஸோ அவன் என்ன ஆனால் இங்கே இல்லை. ஸோ ரேவன் வந்துட்டு விட்டுட்டாரு. ஸோ ஹெல்த் இல்லாதனால பிளைண்ட் புஷ் பண்ணி செத்துட்டோன்னா போச்சுன்றனால ஓகே. அந்த அவன் வந்துட்டு ஏதோ வெறித்தனமாக நம்ம பேசலாம் உடைக்கிறான். ஸோ உடச்சி கீழே வந்துட்டான். ஓகே டைம் இல்லை, டைம் இஸ் ரன்னிங் ஆன் ஃபார் ஸ்டார்ம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஓகே ரேவன் இப்போ விவரமாக பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் அவனால் அவனை ஃபர்ஸ்ட் ஷாட் அடிக்கக்கூடாதுன்றனால. ஸோ ரேவன் இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஓகே இங்கே வந்துட்டாரு அவ்வளோதான், டைம் ரன் அவுட். இப்போ ஸ்டாம் வரப்போகுது, ரேவன் அவனை பார்த்துட்டா இருந்தா நினைக்கிறேன். அவனை என்ன காணும், இப்போ வந்து தான் அவனும் அவன். ஸோ வந்துக்கிட்டே இருக்கான் அவன் ஸ்டாம்லேருந்து. ஸோ பின்னாடி இருந்து இப்போ வரான். ஓகே ஓகே வந்துட்டான் வந்துட்டான், ஓகே ஓடிட்டான். ஓகே விக்ட்ரி எடுத்துட்டார் ரேவன், ஹேஷ்டாக் விக்ட்ரி ராயல் எடுத்துட்டாரு. ஸோ விக்ட்ரி எடுத்துட்டாரு. ஓகே இதோட நம்ம வீடியோவை முடிச்சுப்போம்.